சந்திரவர்ணன் கதை. நந்தியாபுரம் என்ற நகரத்தில் சந்திரவர்ணன் என்னும் ஓர் அந்தணன் இருந்து வந்தான். அவன் 4 வேதம், 6 சாஸ்திரம், 15 புராணம், 28 ஆகமம், 64 கலைகள் ஆகியவற்றை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான். இருந்தும் தான் கற்று அறிந்தவைகளுக்கும் மேலானவற்றை அவன் அறிய விருப்பம் கொண்டவனாக நல்ல குருவை தேடி கிளம்பினான். அவ்விதம் தேசாந்திரியாக சஞ்சரித்து வரும் நாளில் அவன் ஒரு நாள் தாகவிடாய் பொறுக்க மாட்டாமல் ஒரு மலையடிவாரத்தில் இருந்த தடாகத்தில் இறங்கி தண்ணீர் பருகி தாகம் தீர்த்து கொண்டான். சிறிது நேரம் அவன் ஆயாசம் தீர அதன் கரையில் இருந்த அரச மரத்தடியில் படுத்தான். அம்மரத்திலே நெடுநாளாய் பிரம்ம ராட்சசன் என்னும் ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தான். அன்றைய தினம் பிரம்ம ராட்சசன் தன் அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு கண்விழித்து பார்த்தபோது மரத்தடியில் அந்தணன் ஒருவன் படுத்திருப்பதை கண்டான். உடனே குளத்தில் இறங்கி ஸ்நானம் செய்து ஒரு பிராமணனை போன்று உருக்கொண்டு அவன் எதிரில் வந்தான். சுவாமி, தாங்கள் யார்? எக்காரணம் கொண்டு திருடர்களும் கொடிய மிருகங்களும் நிறைந்த இவ்வனத்தில் தனியாக வந்துள்ளீர்கள் என்று கேட்டான் பிரம்மராட்சசன். அதை கேட்ட சந்திரவர்ணன், ஐயா, நான் நந்தியாபுரத்தை சேர்ந்தவன். நான் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும் நான் கற்றுக்கொள்ளாத விஷயங்கள் கணக்கின்றி இருக்கின்றன. ஆகவே தகுந்த குருவை நாடி என் அறிவை மேலும் விருத்தி செய்து கொள்ள புறப்பட்டு வந்துள்ளேன். தாங்கள் அறிஞர் போல் தோன்றுகிறது, என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். எனக்கு மெத்த சந்தோஷமே. ஆனால் நான் சொல்லுகிறபடி நீ இருந்தாயானால் உனக்கு நான் அறிந்துள்ள வித்தை சித்தியாகும் என்றான் பிரம்மராட்சசன். அதற்கு சந்திரவர்ணன் இணங்கவே, அந்தன சிரேஷ்டா, 6 மாதத்துக்கு நீ அன்ன ஆகாரமின்றி நித்திரையும் ஒழித்து விரதம் இருக்க வேண்டும். நான் இம்மரத்தின் மேல் இருந்து கொண்டு நான் கற்ற வித்தை அனைத்தையும் அரச இலையில் எழுதி கீழே போடுகிறேன். நீ அவற்றை சேகரித்து தினம் அவற்றிலுள்ளபடி அப்பியாசம் செய்து வா என்றான் பிரம்ம ராட்சரிசி. அப்பால் பசியும் நித்திரையும் அவனை வாட்டாமல் இருக்கும்படி அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான் பிரம்மராட்சரிசி. இரவும் பகலும் ஓயாமல் குரு சொன்ன வார்த்தை தப்பாமல் சந்திரவர்ணன் சகல வித்தைகளையும் அறிந்து கொண்டான். 6 மாதம் தவம் முடிந்ததும் தேவலோகத்திலிருந்து புட்பக விமானம் வர பிரம்ம ராட்சசன் சாபம் நீங்கி புறப்பட்டான். அப்போது சந்திரவர்ணனை அருகில் அழைத்து, என் வார்த்தை தப்பாமல் நடந்து நீ வித்தையை கற்றுக்கொண்டாய். இனி நீ உன் நகரம் திரும்பி நல்ல பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபடு என்று உபதேசித்தான். சந்திரவர்ணன் அங்கிருந்து புறப்பட்டு தன் நகரம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது கன்னியாபுரி என்ற பட்டணம் வந்தான். அங்கே அலங்காரவல்லி என்னும் தாசி வீட்டின் திண்ணையில் சிறிது இளைப்பாறுவதற்காக அமர்ந்தான். 6 மாதமாக அன்ன ஆகாரம் இல்லாதிருந்தபடியால் அவன் தன்னை மறந்து அங்கே நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். 10 நாழிகை ஆன சமயம் கோவிலிலே தன் கடமைகளை முடித்து கொண்டு திரும்பிய தாசி தன் வீட்டு திண்ணையிலே பிரேதம் போன்று மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்க அந்தணன் படுத்து கிடப்பதைக் கண்டு பதறிப்போய் அக்கம் பக்கத்தில் இருந்த வைத்தியர்களை கூப்பிட்டாள். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு, அம்மா, அப்பிராமணன் 6 மாதம் ஆகாரமும் நித்திரையுமின்றி இருந்ததால் இப்படி கட்டையாக கிடக்கிறான். தினமும் 3 வேளை 1 படி அரிசி வடித்து அதனுடன் 1 படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்களானால் மயிர்கால்களின் வழியே அன்னம் உட்சென்று பிழைத்தெழுவான் என்றனர். தாசியும் அவ்விதம் 3 நாட்கள் செய்து வர சந்திரவர்ணன் நித்திரை கலைந்து எழுந்தான். கண் விழித்ததும் தான் தாசி வீட்டில் இருப்பதை உணர்ந்த அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். அப்போது தாசி குறுக்கே வந்து, சுவாமி, உம்மை மணந்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பத்தினால் 3 நாட்கள் கண்ணை மூடாமல் உம்மை பாதுகாத்து வந்தேன். நீங்கள் இப்படி என்னை நிராகரித்து விட்டு போவது நியாயமா என்று கேட்டாள். ஆனால் சந்திரவர்ணன் அதற்கு இணங்க மறக்கவே அவள் அந்நகரத்து மன்னனிடம் அழைத்து சென்று வழக்காடினாள். சபையில் இருந்த புரோகிதர், அரசே, பிராமண குலத்தில் பிறந்த புருஷர்கள் தங்கள் குலத்தில் அல்லாமல் வேறு குலத்தில் பெண்களை மணக்க வேண்டுமென்றால் 4 வர்ணத்தில் உள்ள பெண்களை ஒரே முகூர்த்தத்தில் மணக்க வேண்டுமென சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது என்றார். அதை கேட்டு அவனும் பிராமணனின் மேத விலாசத்தை கண்டு மனமகிழ்ந்தவனாய், புரோகிதரே, அப்படியானால் என் குமாரத்தி சித்திரரேகையையும் உம்முடைய குமாரத்தி கல்யாணியையும் இதோ நமது சபையில் இருக்கும் வைசிய குல சோமசேகரன் செட்டியரின் குமாரத்தியான கோமலாங்கியையும்
தாசி அலங்காரவல்லியுடன் ஒரே முகூர்த்தத்தில் இப்பிராமணனுக்கு மனம் செய்து வைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு அவர்களும் சம்மதிக்க நல்ல சுப முகூர்த்தத்தில் சந்திரவர்ணன் நால்வரையும் மணந்தான். தன் பத்தினிமார் நால்வருடனும் கோலாகலமாக நாட்களை கடத்தி வருகையில் சந்திரவர்ணனுக்கு பிராமண ஸ்திரீயிடம் வல்லவ ரிஷி என்றும், அரசகுமாரி சித்திரரேகையிடம் விக்ரமாதித்தன் என்றும், வைசிய பெண் வயிற்றில் பட்டி என்றும், நான்காவதான தாசி அலங்காரவல்லியிடம் பத்ருஹரி என்றும் குமாரர்கள் பிறந்தார்கள். குமாரர்கள் நால்வரும் ஒருங்கே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வரும் நாளையில் புத்திரனின்றி அந்நகரத்து மகாராஜா இறந்துவிடவே மருமகனான சந்திரவர்ணன் அரசனாக முடிச்சூட்ட பெற்றான். சந்திரவர்ணன் அந்திம காலத்தை அடைந்த போது அவனை சுற்றிலும் நான்கு குமாரர்களும் வருத்தத்துடன் நின்றிருந்தனர். அப்போது அவன் தன்னுடைய இளைய குமாரனும் தாசி வயிற்று புத்திரனுமான பர்த்ருஹரியை பார்த்து, இவனுக்கு கல்யாணம் நடந்தால் பிள்ளைகள் பிறப்பர், அப்படி பிறந்தால் நமக்கு மோட்சமில்லை என்று நினைத்து அழுதான். பர்த்ருஹரி தன் அறிவினால் அதை உணர்ந்து, தந்தையே, நீங்கள் கவலையுறாதீர்கள், நான் கல்யாணம் செய்து கொண்டால் பிள்ளைகள் பெற்று உங்கள் நற்கதிக்கு தடையாக இருக்க மாட்டேன், என் மனைவிகளுடன் நான் ஒருபோதும் தொடர்பு கொள்வதில்லை என சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்றான். அதை கேட்டு சந்தோஷமடைந்த சந்திரவர்ணன் தன் குமாரர்களை அருகில் அழைத்து, மைந்தர்களே, அலங்காரவல்லி தாசியினால்தான் நான் மற்ற மூவரையும் என் மனைவியராக பெற்றேன், ஆகவே அவளுக்கு பிறந்தவனே எனக்கு பிறகு பட்டம் ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்க, அவ்வாறே சகோதரர்களும் தங்களில் இளையவனான பத்ருஹரியை அரசனாக முடிச்சூட்டினர். சந்திரவர்ணனும் கவலையின்றி வாழ்க்கையை நீர்த்தான். அதன் பின்னர் மூத்த குமாரனான வல்லப ரிஷி தன் இளைய சகோதரனான பர்த்ருஹரியை ஆசிர்வதித்து அவனுக்கு துணையாக விக்ரமன் பட்டி இருவரையும் இருக்கச் செய்து தான் தவமியற்ற காட்டுக்கு சென்றான். உலக பந்தத்தை ஒருவன் வெறுத்து தள்ளினாலும் அனுபவித்தாலன்றி அது தீராது என்பதையும், ஒவ்வாத குலத்து பெண்ணிடம் அபரிதமான ஆசை வைத்தாலும் அவளுடைய சந்ததியினரால் மோட்சம் கிடைப்பதற்கு மத சம்பிரதாயம் இடம் கொடாது என்பதையும் சந்திரவர்ணன் வாழ்வு எடுத்து காட்டியது. அவனுடைய பிள்ளையான பர்த்ருஹரி அரச பீடம் ஏறிய கதையோ அதிகார பதவி வகிப்பவன் தன் சந்ததியின் மீது கருத்து செலுத்தக்கூடாது என்பதை நினைவுறுத்தியது. வல்லபரிஷியின் துறவரமோ அந்தன பெண்ணின் குமாரனுக்கு அரசாள உரிமை இருந்தாலும் தவம் செய்ய வேண்டுமே தவிர நாட்டை அரசாள்வது அதர்மமாகும் என்று குறிப்பிட்டது. சந்திரவர்ணன் கதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே பொன்மலர். மணிமகுடம் துறந்த மன்னன் கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.